ஜார்க்கண்டில் அமைச்சர் உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 25 கோடிக்கும் அதிகமான பணம் அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜார்க்கண்டில் வரும் மே 13 மற்றும் 20 தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் மாநிலத்தில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் ஆலம் உதவியாளர் சஞ்சீவ்லால் என்பவரது வீட்டில் பீரோவிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட பணத்தின் மதிப்பு 25 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எண்ணும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது.